ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நான் வந்திருக்கிறது வந்து ஒரு டெஸ்ட் மணி டைம் தான். இன்னைக்கு ஒரு சூப்பர்பான ஒரு பிரதர் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்களோட டெஸ்ட் மணி நீங்கள் கேளுங்க. நிஜமாக உங்களுக்கு அது ரொம்ப பிளஸிங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரை எடுத்து கடத்தர் எப்படி இப்போ நடத்திட்டு இருக்கிறாருன்ற நிறைய விஷயங்கள நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. நீங்கள் மட்டும் கேட்கறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டெஸ்டிமனியை. அண்ட் உங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைங்க இல்லை பெரியவங்க யார் இருந்தாலும் கூப்பிட்டு டிவி முன்னாடி இப்போ உட்கார வச்சு இந்த டெஸ்டிமனியை கேட்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப பிளஸிங்காக இருக்கும். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்குள்ள இந்த ப்ரோக்ராம் பார்க்கும் போதே உங்களுக்கும் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக இது எப்படி அவங்க லைஃப்பில் நடந்துச்சுன்றது நீங்களும் யோசிக்க தொடங்குவீங்க. இதே போல் நீங்களும் மாறணுன்றது நினைப்பீங்க. இப்போ போய் அந்த பிரதரை பார்த்துட்டு வரலாமா? இவ்வளோ நேரமாக நான் பேசிட்டு இருந்தது வந்துட்டு பிரதர் மைக்கேல். ப்ரைஸ் லோ பிரதர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் டு தி ஸ்டுடியோ. அண்ட் இட் இஸ் ரியலி எ பிளஸிங் ஃபார் லைஃப் டிவி வியூவர்ஸ் அண்ட் லைஃப் டிவி பிளஸ் வியூவர்ஸ் டு வாட்ச் யுவர் ப்ரோக்ராம். இந்த டெஸ்டிமனி வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும்ன்ற உங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் நான் கேள்விப்பட்டேன் உங்களை பற்றி. ஆனால் நிறைய கேட்கணுன்ற ஆர்வம் எனக்கு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அண்ட் வாட் யூ டூ த மினிஸ்ட்ரி நான் இது எல்லாமே ரொம்ப பிளஸிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் நீங்கள் யார் இருந்தாலும் பக்கத்தில் உட்கார வச்சு இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, ப்ரேஸ் லவ் பிரதர், தேங்க்யூ. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போச்சு உங்கள் நியூ இயர் ஃபர்ஸ்ட்? நான் உங்களோட ஃப்ளாஷ்பேக்கு போகணும்னு யோசிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே இப்போ பார்த்த உடனே ஓகே இவர் ஒரு ஊழியர்காரரு, இவர் ஒரு ப்ராஃபிட்டு, ஓகே இவர் ஹீலிங் பவர் இருக்கு. ஸோ அப்படின்னு யோசிக்காமல் இவர் எப்படி வந்தாருன்றத நம்ம சோர்ஸ்லேருந்து எடுத்து இவங்ககிட்ட விஷயத்தை கேட்டாதான் நீங்களும் அப்படியே ஆகணும்னு தோணும். ஸோ வாங்க பிரதர், இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் சின்ன பிள்ளையில எப்படி இருந்தீங்க? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை பற்றி ஒரு சின்னதாக இது பண்ணுங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் பொருந்து வந்தது கோர்மங்களா சிவன் டேக்கிஸ் பெங்களூர் சிவன் டேக்கிஸ் தான். எப்படி எங்க அம்மா எங்க அப்பாவை திருமணம் செய்யறாரு? எங்க அப்பா அந்த காலத்துல கொஞ்சம் ஒரு ரவுடிசம்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அவருக்கு வந்து ரவுடிசம் பண்ணுவாரு, ஏதாவது சண்டை போட்டு வேற ஒன்று போயிடுவாரு, திருப்பி வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். இப்படி நேரத்துல அப்பா என்ன செய்யறாரு, அக்கா பொறுக்கிறாங்க. அக்கா பொறுந்து அப்பா சொல்றாரு, அப்பாவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப அதிகரிக்குது, ரவுடிசம்ல இருந்து நிறைய திருமணம் செய்ய ஆரம்பிக்கிறார். நிறைய கல்யாணம் இருக்கு. அப்பயே ஒரு ரெண்டு மூணு திருமணம் செய்யும் போது அம்மா கொஞ்சம் இதில் ஃபெடப் ஆகுறாங்க. சரி, அம்மா என்ன சொல்றாங்க, சரி எனக்கு அப்போ வந்து அப்போதான் நான் வந்து கர்ப்பமா இருக்கிறேன். இப்போ கர்ப்பமா இருக்கிற நேரத்தில் அம்மா என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை போதும், ரெண்டு குழந்தைய எடுத்து நாம எப்படி வளர்க்க முடியும், இவர் பார்த்தா எப்படி இல்லை. அம்மா வந்து ஊதுபத்தி வச்சுக்கிட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் குருமங்களால் டெய்லி கூலி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஊதுபத்தி தான் அன்னைக்கெல்லாம் ஃபேமஸாக இருந்தது. ஸோ ஊதுபத்தி பிஸ்னஸ் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் வயிற்றில் இருக்கிறேன். ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க, சரி இந்த குழந்தை எப்படியாவது நம்ம கழிச்சுலாம் சொல்லி ஒரு மூணு வாட்டி இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இது எந்த வருஷம் சொல்ல முடியுமா? பெரிய வாகனமே சைக்கிள்ல கூட அன்னைக்கு ரோடெல்லாம் சரி இருக்காது. எங்க அம்மா ஒரு ரோட பார்த்து ரொம்ப ஹார்டா ராஷா ரஃபா அந்த ரோட்ல டிரைவ் பண்ணி பாக்குறாங்க. சரி இந்த குழந்தை ஒரு ஆக்சிடென்டா இருந்துட்டோம்னு சொல்லி. பட் ஆனால் எருமையா ஒன்று ஐந்தன் படி ஆண்டவர் சொல்ல வசனம் சொன்னபடி உன்னை தாய் கருங்கிறதுலேருந்தே நான் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன், ஐ கால் டு பி அ நேஷன் ப்ராஃபிட் என்று சொன்னபடி அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு மேலே ஒரு பெரிய கிருபை வச்சிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அப்பா போறாரு வர்றாரு, அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டாவது நானும் வயிற்றில் வர்றேன். ஸோ ஒரு டைம் அம்மா சொல்கிறாங்க, சரி ஒரு பொட்டபுல இருக்குன்னு ஆடுறல எனக்கு ஒரு ஆம்பளைக்குள்ள பொருட்டு ஒன்று தட்டி கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு அது அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ட்ரிகர் ஆகிடுச்சு. வந்துடல ஒரு அம்மிக்கல் எடுத்து எங்கள் அம்மா வயிற்று மேலே போடுறாங்க. இப்படி போடுற நேரத்தில் பயங்கரமான மம்மிக்கு வலி, அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி சரி அந்த டைமில் நான் பொறுக்கிற நேரம் வரேன், என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறேன்.
ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக அன்றைக்கி ஆட்டோவில் கொண்டு போகும்போது தான் என் தலை வந்து அம்மாவுக்கு வெளியே வந்துருச்சுன்னு அம்மா எனக்கு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஹாஸ்பிட்டலே பிறக்கல, ஒரு ஆட்டோவில் பிறந்தோன்ற மாதிரி தான் என்னோடய கணக்கு. ஸோ இப்படி அப்பாவோட ஆக்டிவிட்டிஸ் அதிகரிக்குது. ஏன்னா அப்பாவுக்கு நாங்கள் யாரும் கேட்குற ஆட்கள் கிடையாது. ஏன்னா அவ்வளோவா நாட்கள் இல்லை அம்மா அது சொன்னபடி எனக்கு தெரில. ஸோ அதனால வந்து அப்பா வந்திருப்பாரு வந்திருக்காம கூட இருந்திருக்கலாம் தெரில, அவ்வளோ ஐடியா இல்லை அதை பற்றி. எப்படி இருக்கிற நேரத்தில் அப்பா என்ன செய்கிறாரு, அநேக திருமணம் செய்கிறாரு. அவர் அடிக்கடிக்கு அங்கே வேலை செய்கிறது, அங்கேயே யாரும் திருமணம் செஞ்சது, அப்போ பெயிண்ட் கார்பெண்டர் வேலை செஞ்ச ரோடிசன் செய்கிறாரு. எப்படி செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, எங்கள் அம்மா நாங்களும் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறோம். எங்கள் அம்மா கார்மெண்ட்ஸ் போக ஆரம்பிக்கிறாங்க துணி தைக்கிற வேலை. இப்படி எங்கள் கஷ்டம் ரொம்ப அதிகரிக்குது எங்களுக்கு. எப்படி அதிகரிக்குன்னா, யாராவது எங்களை யாரெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அன்றைக்கெல்லாம் வந்து வாழைப்பழம் மிக்சர் பிஸ்கெட் தான், ஒரு கிராண்டாக ஒருத்தர் இன்னும். அப்போ நான் என்ன செய்வேன், இந்த சைடில் மிக்சர் ஒப்பிடுவேன், இந்த சைடில் வாழைப்பழம் ஒப்பிடுவேன், இந்த சைடில் பிஸ்கெட் ஒப்பிடுவேன். எனக்கு ஒரு 6-7 வயசுக்குள்ளதான் இருக்கும், பயங்கரமான பசி, பஞ்சனா பஞ்சம் பயங்கரமான பசி. எனக்கு தெரிஞ்சு மட்டும் எனக்கு நல்ல நேரம் இருக்கிறது மட்டும் நான் வந்து கோர்மங்கலேருந்து பிகேம்ல விற்போம் கம்மதி ஆரம்பிச்சுருவோம் அந்த ஏரியா போகிறோம். அப்போ நானே நிறைய டைம் என்ன செஞ்சுருக்குறேன், ரோட்டில் நாய்க்கு போடுற சாப்பாடு கூட எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். அவ்வளோ கஷ்டம். அன்னைக்கு மம்மி வந்து அவங்களும் பாவம் கஷ்டப்படுவாங்க வேலை மேலே இருக்கிறவங்களை வந்து. அன்னைக்கு அவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு ஒரு வாரம் தந்தாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து ஃபேமஸ் அந்த ஜாம்பன் இல்லைன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த தில்குஷ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம, அதுதான் வாங்கி நாங்கள் சாப்பாடு கொடுப்போம். அப்போ எங்கள் பெருமா கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, வீட்டில் யாருன்னா பக்கத்து வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்களா. டிவி இருக்காது, யார் வீட்டில் போய் படம் பார்த்துட்டு அப்படியே உக்காந்துருவோம். ஏன்னா வந்து அவங்க குடம் பார்த்து வந்து சாப்பிட்டு படுப்பாங்க அன்றைக்கெல்லாம். ஸோ இவங்க ஒரு வாய்ஸ் ஒரு போட்டுருவாங்களான்னு ஒரு வீடு வீடாக அன்னைக்கு ஒரு மாதிரி பஞ்ச காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இது பார்க்க பார்க்க மம்மிக்கு ரொம்ப ஹார்ட் ஆகி மம்மி என்ன செஞ்சாங்க, சரி நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சு என் பிள்ளைங்களை பார்த்துடலாம். அப்போல்லாம் வீட்டு வேலைக்குள்ளே வெளிநாட்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அம்மா சைப்ரஸ்ன்ற ஒரு ஊருக்கு போனாங்க, நம்ம வேதத்தையும் அந்த ஊர் பதிவாக இருக்குது. சைப்ரஸ்ன்ற ஒரு ஊரில் யூரோப் கண்ட்ரியில் வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலைக்கு போகிற நேரத்தில் எனக்கு அப்பா இல்லைங்கக்கா, இது வந்து இட்ஸ் எ யூரோப் கண்ட்ரி, இஸ்ரேல் ஆப்போசிட்லேயே இருக்கு. நம்ம ஈஜிப்ட் இங்கே, இஸ்ரேலுக்கு இங்கே சென்டரில் இருக்கோம். சைப்ரஸ்ன்ற ஒரு நம்ம நோவா அப்போ பேரை கட்டும் போது கூட வசனம் சொல்லியிருப்பா சைப்ரஸ் ஊட்டன் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஊர் தான் அது. இப்படி மம்மி என்ன செய்கிறாங்க, போயிட்டாங்க. போயிட்டு எங்கள் பெருமா வீட்டில் எங்களை விடுறாங்க. அவங்க வந்து வீட்டில் தாவரை கடையில் இருந்தாங்க. இப்போ நாங்கள் நாங்களும் எங்கள் பெருமாவும் அங்கே தான் வாடுறோம் இருக்கிறோம். அவங்களும் கஷ்டத்தில் வாடுறாங்க. அப்போ மம்மி மந்த்லி மந்த்லி அவங்களுக்கு காசு அனுப்புறாங்க, என் பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்லி. அப்போ அக்காவை வந்து குடிசப்பேட் கார்மெண்ட்டில் நம்ம சென்ட் ஜோசப் காலேஜ் ஆப்போசிட்டில் வந்து அக்கா வந்து அங்கே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா ஹாஸ்டலில் நல்லா வளர்றாங்க. அவங்களும் பேரண்ட்ஸும் மிஸ் பண்ணாங்க, நானும் என்னோட பேரண்ட்ஸும் மிஸ் பண்ணேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா வெளியே சுற்றுற மாதிரி கடைக்கு போகிறது அந்த மாதிரி. அப்போது நான் என்ன செய்ய, சரி அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, எனக்கு அண்ணா இருக்கிறாரு அக்கா இருக்கிறாங்க அவங்கள லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா. நான் வந்து படித்த ஸ்கூல் வந்து விஜய் ஜோதி பிகேம் டேவிட் கன்னட மீடியம் தான் படித்தேங்க. அப்போது அந்த என்ன நடந்ததுன்னா, வாழ்க்கையில் இவங்களுக்கு பிகேம் டேவிட்லேருந்து தாவரக்கேடையிலேருந்து பிகேம் டேவிட் மட்டும் நான் அவங்க பேக் எடுத்துகிட்டு சுமந்துட்டு போகிறேன். நேசிப்பாங்க, நம்ம லவ் பண்ணுவாங்க, நம்ம கேர் பண்ணுவாங்க. அப்போது வீட்டில் வந்தால் அவங்க துணியெல்லாம் கசக்கி போடுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது இல்லை நான் படிச்சுட்டு இருந்தேன் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, டெஸ்டிங் பண்ணுறது. இப்போ இதெல்லாம் வந்து லேடிஸ் பண்ணுற வேலை நான் அவங்களுக்கு செஞ்சு தரேன்னா அவங்க வந்து என்ன ஒரு பிரதராக வந்து லவ் பண்ணுவாங்கன்ற ஒரு காரியத்தினால பண்ணுறேன். அப்போது அண்ணா வந்து ரம்யா என்டர்பிரைசஸில் வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அண்ணா வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவரும் வந்து அவர் வேலைக்கு போனால் அன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்னால் சாப்பாடுக்கு போட்டி தான், சைன்டிஸ்ட்னால் போட்டி தான். ஓடி போய் போட்டி வாங்கிட்டு வந்து அண்ணன் தர்றது, நிறைய வேலை. அண்ணாக்கு துணியை கசக்கி கொடுக்குறது, துணி காய போடுறது, அண்ணாக்கு வேலைக்கு போய்ட்டு வந்தால் பார்த்துக்கிறது, அவங்களுக்கு இன்னும் அவுட் மாதிரி ஒரு பர்சனல் பிஏ மாதிரி எல்லாமே நான் செய்கிறேன். இப்படி செய்கிறதுனால வந்து ஒரு நாள் எனக்கு தெரிய வந்து அவங்க வந்து என்ன வீட்டுல இருந்தாங்க.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா அனுப்புகிறாங்க போல காசு, அதனால நல்லா வாழ்றாங்க. அக்கா அன்னைக்கு நோக்கியா 1100 தான் ரிலீஸ் ஆச்சுக்கா, நான் சொல்ற காலம் வந்து ஆல்மோஸ்ட் 2000 கிட்ட நோக்கியா 1100 அப்பதான் வந்துச்சு. அப்பயே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு, யாராவது வாங்க முடியாது. அன்னைக்கெல்லாம் வந்து அம்மாக்கு நம்ம பேசணும்னா டேப் ரிகார்டு ஃபீச்சர் கூட இல்லைங்க, டேப் ரிகார்டு ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு அனுப்பணும், இல்லைன்னா வந்து லெட்டர் எழுதணும். ஸோ எங்களுக்கு நம்ம அப்போதான் இன்னும் வந்து 4 வருஷம் 3 வருஷம் நம்மளுக்கு என்ன படிக்க தெரியும் அவ்வளோவா எழுத்து கூட சரியா, ஏன்னா கன்னட மீடியம் படிச்சிருக்கோம், நம்மளுக்கு அவ்வளோ தீங்கா எழுதவும் படிக்க தெரியாது. கேசட்ல நம்மளுக்கு பண்ணி அதை எங்கே அனுப்ப போகிறோம்னு தெரியாது. இப்படி நேரத்தில் ஒரு நான் எங்கே படிப்பேன்னா, எனக்கு நல்லா நான் போயிருக்கேன்னா, எங்கள் அண்ணன் ஒரு மெத்தில் படிப்பார், நான் வந்து கீழே எலியும் கக்கலாத்தி இருக்கிற இடத்துல கிழிஞ்சி போன அன்றைக்கெலாம் கட்டுப்பாய் தான் இருக்கும், எங்களுக்கு கிழிஞ்சி போன கட்டுப்பாயும் என்னோடய பழைய துணியை மூட்டை கட்டி நான் படுப்பேன். ஸோ இப்படி படிச்சுட்டே நான் கண்ணீரோடு அழுவேன், எந்த யார் கடவுள் என்ன கடவுள்ன்றாங்க, ஒரு கடவுளே கிடையாது, நான் சும்மா இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்படுற, எங்கள் அப்பா அம்மா இருந்தால் என்ன விட்டுருவாங்களா? நீங்கள் பேசிக்கலி என்ன, நீங்கள் நாங்கள் ரோமன் சர்ச்சுக்கு அப்போ சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறீங்க? போயிருக்கிறோம் நம்ம அந்த சென்ட் ஜான்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற சர்ச் தான் எங்கள் மம்மி எங்கள் நாங்களாம் ஆசியாக்கும் நாங்கள் தான் கம்பெனி நல்லா எடுத்து விட்டுறோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் நான் ரொம்ப அழுகிறேன், ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போகிறேன். டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுனால எங்கள் ஒரு டைம் எங்கள் மம்மி சொன்னாங்க, பெருமா சொன்னாங்க, மம்மி கிட்டே பேசுவான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், வயிற்றில் வாயில் இருக்கிறதெல்லாம் கற்றுறேன், அம்மா மம்மி பெருமா பேசுகிறாங்க, பெருப்பா பேசுகிறாரு, அண்ணா பேசுகிறாங்க, அக்கா பண்ணுறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ இல்லை எனக்கு, நீ வேணும் எனக்கு, அப்பா இல்லை அம்மா இல்லை, எனக்கு கதறி அழுகிறேன். நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், அவங்க எப்பயே டைம் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டுருக்காங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 பேர் சேர்ந்து எனக்கு அட்டி அட்டி நடிக்கிறாங்க, சொல்றியா அவங்க அம்மாவுக்கு போட்டு கொடுக்குறியா காட்டி கொடுக்குறியா அப்படி பயங்கரமா அடிச்சு. எங்கள் அம்மாவுக்கு உங்க அம்மாவுக்கு நான் சொல்லிடுறேன், உங்க அம்மா வேற எதனா கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம், அங்கே செட்டில் ஆடணும், எனக்கு பெருமா கால் பிடிச்சி அப்படி சொல்லாது, பெருமா எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, பெருமா எனக்கு யாரும் இல்லை, பெருமா நான் வெயிட் பண்ற, பெருமா ப்ளீஸ் பெருமான்னு ரொம்ப கண்ணீரோட அழுகுறாங்க. ஆனாலும் எங்க பெருமா ரொம்ப ரஃபா ஆகுதுல உங்களுக்கெல்லாம் அபிதாசினும் அபிதாசினும் அப்படி ரொம்ப ஹார்டாக பேசினாங்க. அப்புறமா வந்து எங்கள் அம்மாவுக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க, ஜாய்ஸ் இவனை வந்து ஒரு ரிமாண்ட் ரூமில் போட்டிருக்கலாம். ரிமாண்ட் ரூம்னா அன்றைக்கெலாம் வந்து எப்படின்னா ஒரு ஸ்லம்ப ரவுடிங்கில் இந்த பசங்க வந்து பொறுக்கியாக மாறிட்டுப்பாங்க அப்படின்ற பசங்களை வந்து காலில் நறு கட் பண்ணிட்டு ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போது அதுதான் ரிமாண்ட் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தூக்கி போட்டுட்டு அங்கேயே எதுனா வேலை செஞ்சு ஒரு 15-20 வருஷம் விடுற மாதிரி. அப்போ நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேலை செய்யறது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. இப்படி நேரத்தில் வந்து நான் சொல்கிறேன், வேணாம் நான் அங்கேயே இருக்கிறேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா என்ன சிந்தல உண்மையே நான் இன்றைக்கும் தான் நினைக்கிற ஆண்டவர் தான் எனக்கு கிருபையாய் உதவி செய்தார் அந்த நேரத்தில். அப்போ எங்கள் அம்மா இல்லைக்கா அவனை நான் இழக்க முடியாது, அதனால வந்து கஷ்டமும் சுகமாக அவனை நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லும் போது, எனக்கு 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு படிக்க வராது, எழுத வராது, ரொம்ப டெப்த்தால வராது, சும்மா ஸ்கூல்லேயே வந்து காசு கொடுத்தா என்னை பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தாலும் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால படிப்பு எனக்கு சரியா இருக்கிறதுனால மம்மி என்ன செஞ்சுட்டாங்க, மம்மிக்கு எங்கள் பெருமா சொல்லினால வந்து என்னை ஸ்கூலில் போய் படிட்டாங்க, எனக்கு படிப்பு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறான்னு என்னை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வெல்டிங் வேலையில் விட்றாங்க. நான் வந்து ஒரு முஸ்லீம் ஏரியாவில் வெல்டிங் வேலை செய்கிறேன், அவர் கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு, எது கெடுத்தாலும் கெட்ட வர, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வந்து அம்மா அம்மா பற்றி கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, அக்கா பற்றி கெட்ட வர, அதாவது சில ஏரியாவிலலாம் கூப்பிடுவாங்க அம்மா கெட்ட வார்த்தையில் சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது, ஏன் நம்ம வாழ்க்கை மாத்திரம் எப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கை மாறுமா? அடிப்பாங்க. ஸோ அப்புறமா வந்து இப்படி பாத்ரூம் கழுவுற, அப்புறமா அன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து ஹர்பல் லேடர் இருக்கு, அன்னைக்கெல்லாம் ஹர்பல் லேடர்லாம் கிடையாது, வீட்டுக்கிட்ட யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து பாத்ரூம் வீட்டுக்கு கிளாதியான பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, பெயிண்ட் அடித்தா அந்த
இது பண்ணுறது, கார்மெண்ட்ஸில் போய் அந்த பட்டன் போடுற வேலை, அன்றைக்கெல்லாம் வந்து டச் கொடுத்தா இங்கே ஒரு மார்க் போட்டுருக்கோம், அதுக்கு பட்டன் போட்டுறது வேலை, காஜா பட்டன் சொல்லுவாங்க நாங்கள், அப்போ அந்த பட்டன் போடுற வேலை எனக்கு போய் செஞ்சுட்டு உட்காந்துருப்போம். அதாவது தெரிஞ்ச ஒரு கூலிக்காக போகி 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 போய் என்னோட லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா, கடைசியில் வந்து ஒரு லாரிக்கு லாரி தொடச்சி பாக்ஸ் லோடு அன்லோட் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு. சப்பாத்தி பசி அது சைக்கிள் அன்றைக்கெல்லாம் சைக்கிள் தான், சைக்கிள் மெருக்க மெருக்க பயங்கர பசி இருக்கும், பைக்கில் வாங்கி சாப்பிட்டு காசு இருக்காது, அம்மா வேற எங்கேயும் போய் சாப்பிட்டு காசு இருக்காது, வீட்டு தான் நம்மளுக்கு அன்றைக்கெல்லாம் வீடு தான் நம்மளுக்கு சாப்பாடு. ஒரு சப்பாத்தி கேட்குறேன் எங்கள் பெருமா சொல்கிறாங்க வெளியே போய் சாப்பிட்றான் ஒரு சப்பாத்தி 5 ரூபா அப்படின் போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. சாப்பாட்டு கஷ்டம், தூங்கும் போது கீழே தூங்கணும், குளூர் இருந்தாலும் எது இருந்தாலும் தரையில் தான் தூங்கணும், கிழிச்சு போன பாயில் தான் தூங்கணும், கிழிச்சு போன பெட்ஷீட்ல தான் தூங்கணும். அன்னைக்கு என்ன செய்வாங்க பெரிய கொசு பற்றி இது இது இருக்கும், அந்த ரவுண்டாக இருக்கும், அது கரெக்டாக என் பகுதியில் தான் வச்சுருவாங்க, மேலே இருக்க நிறைய வரப்படாதுன்னு சொல்லி இதே பெட்ஷீட்டை ரோல் பண்ணி மோந்து மோந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுக்கா. ஆனால் இவங்களை பார்க்கும்போது இவங்களும் நம்மள மாதிரி பஞ்சம் படிக்கிறவங்க தான், கஷ்டமாக இருந்தவங்க தான். இப்போ எங்கள் அண்ணா வந்து நல்லா துணி போகிறாரு, எங்கள் அக்கா நல்லா துணி போகிறாங்க, எங்கள் பெருமாக்கு சாப்பாடு என்ன அது என்ன இது என்ன, இவங்க வாழ்க்கை மாறும், இவங்க வாழ்க்கை மாறுது, ஏன் என் வாழ்க்கை மாற மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மெயின் இல்லைங்க நான் அக்கா பார்க்க முடியாது ஏன்னா வந்து எங்கள் பெருமைகளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க எங்கள் பெருமை சொல்லுவாங்க கடைக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வரதுல அவங்க எங்கே போயிடுவாங்க அவங்க எங்கே போகிறாங்கன்னா மம்மி காசு அவங்க வாங்க போய் காசு எடுத்துகிட்டு வருவாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் போக போக தான் எங்களுக்கு வாழ்க்கையில் தெரிய வந்தது இப்படி எங்கள் பெருமை என்ன சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் ஒரு நல்ல சமையல் செஞ்சுருவாங்க ஜெயதேவா ஹாஸ்பிட்டல்கிட்ட ஒரு குஷ்கா வாங்கிட்டு வாங்க, அங்கே ஒரு முஸ்லீம் ஏரியா இருக்கு, அங்கே குஷ்கா வாங்கிட்டு வாங்க, அங்கே போய் குஷ்கா வாங்கிட்டு வரதுல வீட்டில் எல்லாமே காலி இருக்கும். ஐயோ இதை பார்க்கும்போது வயதாக ஒரு மாதிரி அழுணும்னு தோணும், கத்தணும்னு தோணும், இதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது, ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது. ஒரு சைடில் அம்மா கிடையாது, உங்களுக்கு நல்ல நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கெல்லாம் வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து லஞ்ச் அம்மா எடுத்துட்டு வந்து புளி கொடுவாங்க. ஆனா வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா லஞ்ச் இருக்காது, 4-5 பசங்க அவங்க வாயில சாப்பாடுல இருந்து ஒரு வாய் எடுத்து வைக்குவாங்க, 5-6 பேர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுதான் எனக்கு ஒரு சாப்பாடு தான் இருந்தது. ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்த டைமில் எப்படி நான் மண்டபத்தில் இருந்து பீட்டிங்கில் ஒரு இடத்துல டெம்பிளில் நின்று கோழி செஞ்சு மதியானம் வீட்டுக்கு சாப்பாட்டுன்னு வரேன். அவரை தான் சொல்ல போறேன் வர ஊர் பார்த்தா எங்கள் அப்பா பட்டன் கத்தியை வச்சு சறுக்கு சறுக்கு சறுக்குன்னு எனக்கு ஆறாது எங்கள் அப்பா மதிய அப்படின்னு எங்கள் அப்பா வராரு கத்தியை வச்சு எங்கள் பெருமாக்கு என் பையனை நீ எப்படி ஆரம்பிச்சிருவ, நீ என் பையனா என்ன ஸ்கூல்ல நிப்பாட்டி எனக்கு தெரியாம வேலைக்கு அனுப்பு, நீங்க யாரு அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங், ஐயோ நம்மளுக்காக அப்பா வந்தாரு போராடுறதுக்காக அப்படின்னு சொல்லி அப்பா கட்டி பிடிக்கிறாரு. எங்க அப்பா சொல்றாரு நடமாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அவங்க ராஜா மாதிரி வச்சு பாத்துக்கிறாங்கிறாரு. நானும் ரொம்ப சந்தோஷமா சரிங்கப்பா போயிடலான்ற அங்க வீட்டுல இருக்கிற துணி கூட எடுக்க மாட்டேங்கிற அப்படியே அப்பா கிட்ட கிட்டேன். அவ்வளோ ஒரு சடனா அப்பா பார்த்து அம்மா பார்த்து அன்னைக்கெல்லாம் இந்த இது பார்க்கும்போது நாங்க பணங்களா இருந்தா தூக்கி கடைசிட்டு ஓடி வந்துடும் அப்பா வந்து. அது ஒரு இன்னைக்கு நம்ம பசங்கிட்டா எவ்வளவுதான் நம்ம அப்பா அம்மா கூட இருந்தாலும் ஸ்கூல்ல இருந்து ஒரு கூட்டின்னு வரும்போது அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவா, அதெல்லாம் ஒரு வித்தியாசமான அன்பா இருக்கும் இல்லைங்களா. அவங்க வீட்டு நம்ம வீட்டுல இருந்தாலும் ஓடி வந்து ஃபர்ஸ்ட் நம்மள தேடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் லைஃப்ல ரொம்ப இழந்தேன் நான், எதுவுமே கிடைக்கல. ஒரு ஒரு தாய் மார் மேல படுக்கிறதும் அப்பாவோட முது மேல படுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு வாழ்க்கையில கிடைக்கல. எப்படி இருக்கிற நேரத்துல இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு போச்சு. அப்பா கிட்ட போறேன், அப்பா என்ன சொல்றாரு, அன்னைக்கெல்லாம் வந்து அப்பா வந்து மாருதி சேவானந்தர்ல தான் இருந்தாரு, முக்குந்தா தியேட்டர் ஆப்போசிட். இப்படி அன்னைக்கெல்லாம் வந்து இந்த ஏரியாக்கு பஸ் வரணும்னா
ஒன்று சிவாஜி நகருக்கு வந்துட்டு வரணும், இல்லைன்னா 8 இல்லைன்னா 4 டூ மாத்திரம் பஸ் விட்டுருந்தாங்க. அது எப்பால் மார்த்தளி சைட்லேருந்து போய் வரோம். இப்போ அப்பா என்ன செய்தார், நம் எங்களை வந்து கோல்ஸ் பார்க் வழியுமா ஃப்ரெசட் ஒன்று பிரிட்ஜ் மேலே ஏறுறாரு. அந்த லெஃப்ட் சைடில் மசதி பிரிட்ஜ் ஏறிந்தோம், ரைட் எடுத்து மஞ்சள் லெஃப்ட் எடுக்கிறார். லெஃப்ட் எடுத்துட்டு அவன் தொட்டி கொண்டாக்கிட்ட ஃபுல்லு கீழே பழ ஊற்றிருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு விற்கிறாங்க. அன்னைக்கு கீழே பழகும்போது அப்பா என்ன செய்றாரு, போறாரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறாரு. பழத்துக்கே பஞ்சம், ஒரு பழம் வளமுன்னு கேட்டாலே எனக்கு அதே பெரிய பழம். இவர் பார்த்தா வித்தியாசம் வித்தியாசமா பட்டர் ஃப்ரூட்டு அது இதுன்னு வித்தியாசமா வாங்குறாரு. அங்கேயே ஆகுறாரு, ஓ நம்ம வாழ்க்கை இனிமேல ஓஹோன்னு இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷம். எனக்கு ஒரு லவ் பிள்ளை ஃபார்ம் ஆகிறேன், லவ் பிள்ளை ஃபார்ம் வந்து வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அப்பா வந்து பானசிவாடி அந்த சேவநகர் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்ட்ரைட்டாக போனால் பானசிவாடி, இதுக்கு முக்குதா தேட்டரும் இதுக்கு பின்னாடி தான் அங்கே வந்து அப்பா இருந்தார். அது ஒரு நார்மலான ஒரு ஏழ்மையான ஒரு ஏரியாவாக இருந்தது. அப்படி இருக்கிற நேரத்தில் அப்பா கொஞ்சம் அங்கே வந்து ஃபைனான்ஸ் பண்ணுவார், நாய் வளர்ப்பார், புறா வளர்ப்பார். இது எங்கே அவரோட வீடு எங்கே கரெக்ட்னா நம்ம மைக்கேல் காம்ஸ்ராஜ் ஐயா இருக்கிறார் இல்லையா, அவரோட வீட்டுக்கிட்டே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பா வீடு இப்படி இருக்கிற நேரத்துல அப்பா கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்த அப்பாவுக்கு பில்டிங் நல்லா ஹைலா ஒரு 2 ஃப்ளோர் கட்டினாலும் மேலே நின்றுட்டு அப்பா சொல்றாரு, அந்த வீட்டுக்கு போ, அதுதான் நம்ம வீடு, அந்த வீட்டுல வாழ்ந்து வாங்க, இந்த வீட்டுக்கு போ. அங்கதான் கதை சொல்றாரு, என் மூத்த மக அப்படின்னு போது நான் இன்னும் கிரேஜா ஃபீல் பண்றேன். அது ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப ஹாப்பினஸ் சொல்லவே முடியாது. இன்னைக்கும் நினைத்தாலும் அது ஒரு புள்ளரிக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை, இப்படி அங்கே போற இங்கே போற இங்கே போற இப்படி வார்த்தைக்கு நான் அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் காசு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்பா. ஆனா எங்க பெருமாள் கிட்ட போது எங்க அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க, 175,000 ரூபாய் பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமிச்சிருக்கிறாங்க. எப்போ 2000லயே எங்க அம்மா 175,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க எங்க பெரியம்மாக்கு. எங்களை பாத்துக்க எங்க அப்பா எங்க 2 லட்சம் ரூபாய் வாரத்துக்கு சம்பாதிக்கிறாரு. அப்ப நினைச்சிருக்கேன் அப்பா அம்மா கிளப் பண்ணா ஆல்மோஸ்ட் 10 லாக் ரூபீஸ் ஒரு பையன் எப்படி இருக்கணும். ஆனா அப்பா இப்படி எல்லாம் அனுப்புறாரு. அப்பாவுக்கு கவுடாசன்றனால இருந்து அப்பா ராஜமோந்தர் போடுவாரு, எல்லா 10 வரலையும் மோந்தர் போடுவாரு, செயின் போடுவாரு, நல்லா மோட்டை மோட்டை கேஜி கணக்குல நிறைய போடுவாரு. அவர் வந்து கொஞ்சம் எம்எல்ஏ போஸ்டர் அது ஏதோ ஒரு கவுன்சிலர் ஏதோ ட்ரை பண்றதுக்காக பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இது இப்படி இருப்பாரு. இப்படி இருக்கிற நேரத்துல எங்க அம்மா நகை போடுறாரு, ஒரு டை ஒரு சைட்ல காசு கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு நினைக்கிற நேரத்துல 4 நாள் கூட இந்த வாழ்க்கை இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு நினைக்கிறேன். நான் வந்து இந்த 4 நாளே வாழ்ந்து செத்துட்டேன்ற மாதிரி ஜஸ்ட் 4 டேஸ் அந்த மோந்திரம் எனக்கு நல்லா நடக்கு இருக்கேன். 2 வரில போட்டதான் அன்னைக்கு எனக்கு 1 வரில பிடிக்கும். அப்படி மோந்திரம் போட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு இரவு நல்லா குடிச்சு அடிச்சு எங்க அப்பா சொல்றாரு, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க கூட்டினியா நினைக்கிறியா, நான் வந்து ஃபைனன்ஸ்க்காக வெளியே போயிடுவேன், என் நாய்க்கு பொறாக்கும் கழுவி அதாவது வந்து அந்த பாத்ரூம் வாரத்துக்கு தான் உன்னை கூட்டினு வந்தாரா, எனக்கு 180 மாடியிலிருந்து கீழே விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நான்ப்பா சொல்றேன், நீ அப்பப்பா நான் உன் புள்ளப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ரூம்ல தான் போய் இருக்கணும்னு சொன்னா. அந்த ரூம் போய் பார்த்தா இந்த சைடு நான் புறா, இந்த சைடு நாய், சென்டர்ல நான் படுவேன். அந்த நாய் குட்டி போட்டுரும், புறா நாய்ட்டா நான் உரு உரு உருவணும், தூக்கம் வராது, காலையில ஏந்துக்கணும், நாய்க்கு சாப்பாடு போடணும், நாய்க்கு புறா கொண்டுட்டேன். ஓ அப்பா கிட்ட ஒரு 30 கிட்ட நாய் இருந்துச்சு. அப்ப 30 நாய்ல அட்லீஸ்ட் ஒரு 5 நாய் தான் குட்டி போட்டு காந்திருக்கோம்.
அது குயும் குயினும் தூக்கம் வராது, பிளட் ஸ்மெல்லு, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வாழ்க்கை. இப்படி இருக்கிற நேரத்தில் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா பத்தி யோசிக்கிறேன், அப்பா பத்தி யோசிக்கிறேன், ஒரு மாதிரி கஞ்சா அடிச்ச மாதிரி கண்ணுக்கு நல்லா உள்ள போயிடுச்சு, உடம்பு சரியாம சீக்கிரம் சரி. அப்பா என்ன செய்யறாரு, அப்ப கூட அங்க நாய்க்கு நாய்க்கு நான் அவர் சார்லாக்ஸ் வாங்குவாரு, அது கூட சாப்பிடுவோம். அந்த நாய்க்கு வந்து புட்டி பால்ல குடிக்க போயிரு, நல்லா புசு புசுன்னு வரணும்னு சொல்லி சர்லாக்ஸ் எல்லாம் குடிக்க வைப்பாரு, பால் பவுடர்லாம் வாங்கி குடிக்க வைப்பாரு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு போறோம் நம்ம சின்ன வயசுல, அந்த நாய்க்கு வாங்கி கூட சாப்பிட்டுருவோம். சில டைம் அந்த நாய்க்கு வாங்கின மெடிசன் கூட எதனா எடுத்து ஒரு பாட்டில் ஃபுல்ல குடிச்சு சேர்த்துடலாமா அப்படிங்கிற நேரத்துல நினைக்கிற நேரத்துல எல்லாம் தூக்க பயங்கரமா அடிச்சு படுத்துருவேன். இது உண்மையுமே எனக்கு ஆண்டவர் செய்த கிருபை. இப்படி இருக்கிற நேரத்துல ஜுரம் வருது, உடம்பு சரியாம ரொம்ப கஷ்டப்படுற அப்பா என்ன செய்யறாரு, இவன் இருந்தா வேஸ்ட்டு, இவனை நம்ம என்ன செஞ்சோம், அப்பா ஒரு திருநங்கியை திருமணம் செய்ய, அவங்க பேர் அல்சூர் மோனிஷான்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க போகும்போது யாரும் இருக்கல? நான் போகும்போது அப்பாவோட மூணாவது மனைவி இருந்தாங்க. முன்னாடி படுப்பாங்க, நாங்க நாயோடு புறாவோடு படுக்கிற மாதிரி அதுதான் எங்க ரூம்ல இருந்தது. இப்படி இருக்கிற நேரத்துல சிக்கா அவர அப்பா திருநங்கையே திருமணம் செய்ய, அவன் பேர் அல்சூர் மோனிஷான் சொல்லி, அவங்க வந்து ரொம்ப அன்னைக்கே வந்து என்ன சொல்லலாம், கிளப்ல ஏதோ வேலை செஞ்சிருந்தாங்க போல. அவங்க வந்து ஒரு மென்னுக்கும் உமனுக்கும் அவ்வளவு டிஃப்ரென்ஸா இருக்கு. இன்னைக்கு தான் எங்களுக்கு திருநங்கன்னு கிளீனா ஐடென்டிஃபை பண்றோம், அந்த சின்ன வயசுல நமக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்படி அப்பா என்ன செய்யறாரு, நான் சொல்றது எங்க இருக்குன்னா டான் பாஸ்கோ சர்ச்ன்னு ஒன்று இருக்கும், அது ஆப்போசிட்ல வந்து ஒரு கோட்ரஸ் இன்னைக்கு இருக்கு, அது ஆப்போசிட்ல மைக்கேல் தாம்ஸ் சர்ச் இருக்கும், அவரோட சர்ச் ஆப்போசிட் தான். அதாவது இங்கிட்ட இருந்து ஒரு நிமிஷம் கூட அவர் சர்ச்சுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அந்த குவார்டர்ஸ்க்கு அவருக்கு எனக்கும் ஒரு நிமிஷம் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அவ்வளவுதான். இப்படி அவர் கிட்ட தான் இருக்கிறோம், பட் அன்னைக்கு இயேசுவை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு நாள் அவர் சர்ச்சுக்கு போயிருந்தேன், ஆனா அவர் வந்து பெரிய பெரிய உள்ளேக்கரெல்லாம் கூப்பிட்டு நைட் ப்ரேயர் எல்லாம் நடப்ப சவுண்ட் கிடைக்கும், அதெல்லாம் ரொம்ப இருட்டு ஆகும், கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் நான் திட்டி இருக்கிறேன். அப்போ நான் வந்து ஒரு நான் ஒரு அந்த ஸ்லம்ல தான் இருந்தேன் இல்லைங்களா, அப்போ நானும் பயங்கரமா கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டி இருக்கிறேன். அப்படி அப்பா என்ன சொல்றாரு, இந்த திருநங்கை எடுத்து போய் விட்டு உங்க அம்மா இவங்க தான் ஆண்டு. அப்ப நான் சொல்றேன், அப்பா அம்மா வந்து இவங்க இல்லையேப்பா, அம்மா வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்களாப்பா. அப்பா சொல்றாரு, இல்ல இவங்க தான் அவன் அம்மா. ஏன்பா அப்படி சொல்றீங்க, இல்லை இவங்க தான் அவங்க அம்மான்னு சக்கர திருநங்கையை எடுத்துட்டு அவங்க அம்மா மாமான்னு தான் சொன்னாங்க, மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா மாமான்னு சொல்லி என்னை எழுதுறதுக்கு மார்மேல வைக்கிறாங்க. இப்படி வச்சுருந்தேன் என் உடம்பு ரொம்ப சூடு, காதலாம் ரொம்ப சூடாக இருக்கும், ஏன் எனக்கு உடம்பு சரியா, ஆமாம் எனக்கு உடம்பு சரியான்ட்டு எங்கள் அப்பா அப்படி கம்மிட்டார். அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் சூரில் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்குங்க, பதினஞ்சு வயசில் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் நான் அண்டர் கமெண்ட்ஸ் போடுறேன். அவங்க தான் எனக்கு ஒரு உள்ளாட வாங்கி தந்தாங்க, எனக்கு அன்னைக்கெல்லாம் வந்து சிக்ஸ் பேக்கெட் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது வாங்கி தந்தாங்க, துணி வாங்கி தராங்க, இப்படி நல்லா சாப்பாடு தராங்க. அன்னைக்கெல்லாம் வந்து கேமிங் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஸோ எங்களுக்கு கேம் அஞ்சு ரூபா கொடுத்து கேம் ஆட இருக்குச்சு, நல்லா பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் நான் அவங்கள பார்த்தா நான் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் நன்றி சொல்லுவேன். எப்பவுமே அவங்களுக்கு ஒரு இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, நான் அவங்கள பார்த்தா அவங்களை நன்றி சொல்லணும்னு ரொம்ப ஆசை. ஒரு புடவை வாங்கி கொடுத்து ரூபாய் உணவு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இன்னைக்கும் ஆசை. உங்க பெரிய பாப்பா ரொம்ப நல்லா பாத்துட்டாங்க, அவர் அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. எங்க அப்பா எதனா ரூடா பேசினா கூட ஒரு தாய் சொல்லுவாங்க, அப்பா வந்துடுறா, அப்பா அடிச்சுட்டு வர்றா, போனா சீக்கிரத்து வேலை முடிச்சிருவாங்க, அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான லவ் அவர் தாய் காட்டுறது. இது இவங்க காட்டுறாங்க. இப்ப இப்படி காட்டும் போது நான் வந்து அம்மாவும் தெரியல, போன் கால் கிடையாது, லெட்டர் கால் கிடையாது, நீங்க இருக்கிற மாதிரி வீடியோ கால்ஸ் எல்லாம் கிடையாது எங்களுக்கு நேருக்கு நேரா பேசுறதுக்கு. அம்மா மூஞ்சி அப்படியே மறக்க ஆரம்பிக்கிறேன், இவங்க மேல அன்பு ஜாஸ்தியாகுதுன்னு. இந்த திருநங்கை மேல இவங்க இவங்க கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல ஏன்னா அப்பாவுக்கு பிசினஸ் இருந்தது இல்லையா, அதுதான் பாத்துட்டு இருந்தாங்க. அவங்களும் அங்க படிக்க வைக்கணும்னு யோசிச்சாங்க. அந்த முக்குந்தா தேட்டர் ஆப்போசிட்ல ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருந்துச்சு, என்னை கூட்டின்னு போய் சேர்த்தாங்க. அப்ப நான் கணக்கு படிச்சு இந்த கன்னட மீடியம், அவன் இங்கிலீஷ்ல பேசினாலும் நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது.
அதனால வந்து நம்மளுக்கும் படிக்க இன்ட்ரெஸ்ட் தெரியாது, காசு தான் பார்த்ததும் அந்த மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி நம்மளும் அப்படியே அவங்களோட இருக்கிற கடைசியில ஒரு நாள் அவங்க சொல்றேன், உங்களை அம்மான்னு கூப்பிட்டா அவங்களுக்கு இன்னும் குஷி ஆயிடுச்சு. இது காட்டுற அன்பு கடையில் இன்னும் அதிகமாக காட்டுறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. சாப்பாடுல இருந்து நான் வந்து அப்பா கூட சாப்பிட்டு கேட்க மாட்டாங்க, ஆனால் இவங்க கால் பண்ணிட்டு மகன் எங்கே இருக்க சாப்பிட்டியா, சாப்பிட்ட மனுஷமா, இங்கே இருக்கிற மனுஷமா, நாய்க்கு சாப்பாடு போட்டியானவங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன் அந்த போட்டுருக்கு மாதிரி மேலே ரீசெண்டாக போய் பார்த்தேன், நாய் கொண்டு போகிறாங்க இன்றைக்கும் இருக்கு. ஸோ பார்த்த மனுஷமா அப்படிமா அப்படிமான்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்படி இருக்கிற நேரத்தில் அப்பாவுக்கு இவங்களுக்கும் கொஞ்சம் தகராறு நடக்குது. ஏன்னா வந்து அப்பா இவங்களை திருமணம் செய்து ஒரு காரணத்துக்காக, ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு பிளெஸிங்காக, ஒரு காரியத்துக்காக அப்பா இவங்களை யூஸ் பண்ணாங்க. அது இவங்களுக்கு தெரிய வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க ஒரு திருடியெல்லாம் நான் அப்பா ஒரு திருடி. அப்போ வந்து ஏதோ கும்பலாபுராட்ட ஒரு இடத்துல வீடு கட்டிட்டு அங்கே இன்னொரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஃபேமிலியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் அப்பா என்ன செய்கிறாரு, என்னை வந்து என்னையும் சிறை கவனிக்கல, மோனிஷாமும் சிறை கவனிக்கல. அப்போ மோனிஷாமா என்ன பயந்துட்டாங்க, சரி இவர்த்தா விட்டு போகிறாரு, நம்ம இது இது பண்ண முடியாது. இப்போ வந்து நான் வந்து அவங்க அம்மான்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் கிடைப்பாங்க, அவங்க ஃபேமிலி யாரும் கிடையாது, அவங்க அசூரில் வீட்டில் அக்செப்ட் பண்ணாங்கனால தான் அவங்க வந்து ஒரு குவார்ட்டர்ஸ்லேயோ ஒரு ஒரு கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து ஃப்ரீயாக வந்து தங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நான் விட்டு போயிட்டேன்னா அவங்க யாரும் ஃபேமிலி இருக்காதே. அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க எனக்கு மந்திரம் பண்ணுறாங்க, நேற்று நான் அவங்க விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த மந்திரம் வேற மாதிரி ரிவர்ஸ் ஆகுது எனக்கு. எப்படின்னா நானும் எப்படின்னா எனக்கு இப்போ தான் தள்ளி இருக்கு, பட் அன்னைக்கு சின்ன வயசுல ரொம்ப ஷார்ட் ஆகிருந்தாலும் ஸ்கூல் டைம்லலாம் தலை இப்படி தான் வரும். இப்படி வர இப்படி திருப்பி இந்த கரடியில் வரும்போது என் தலை வந்து சென்று கிராப்பாங்க. அவங்க வந்து அப்பா மேலதான் இதா இருந்தது. அப்பா வந்து இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் பொட்ட பிள்ளைன்னு சொல்லுவீங்களா, அந்த புள்ளைய எடுத்துட்டு இந்த ஒரு இந்த ஒரு வார்த்தையை வந்து திருநங்கைக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுவாங்க. ஸோ இப்படி ஹர்ட் ஆகிற மாதிரி பேசும்போது அப்பா என்ன பேசுறாரு, ஐ வாடா பொம்பளை அப்படின்னு நான் சொல்லப்பா உன் பையன் பையன் அப்பா அப்படி கூப்பிடுறேன் அடிப்பாரு. இப்படி இந்த வார்த்தைங்க மாறிட்டே இருக்கும். நான் அம்மா கிட்ட சொல்றேன் மனுஷமா, ஆனால் ஈவினிங் ஆனால் அவங்க வந்து கிளப்புக்கு போயிடுவாங்க, அவங்க எந்த சப்ளையர் நினைக்கிறோம் வேலை செய்கிறாங்க எனக்கு அப்படின்னு தெரியாது, ஆனால் அவங்க சொல்லுவாங்க நான் பிரிகர் எடுக்க போவேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி சொல்லும் போது நான் சொல்ல கால் பண்ணுவேன், எடுப்பாங்க, எடுத்துகிட்டு வந்து சொல்லுவாங்க, ஏன் என்ன ஆச்சு, அப்பா இப்படி செய்கிறாரு, அப்பா இப்படி செய்கிறாரு, அப்பா அவனுக்கு வந்து ஒரு திருநங்கை இருக்கும்போது தெரியாது, இப்போ ஒன்று திருநங்கைன்னு கூப்பிட்றானா, இப்படி அவங்களுக்குள்ள சண்டை வந்தால் என்ன கேர் பண்ண மாட்டாங்க. சரி இவங்க என்ன இப்படி கேர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா என்னை நானே செருப்பு அடிச்சுப்பேன். நான் வந்து எனக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி ஆச்சு, அக்காங்குவேன், சடனாக வந்து பொம்பளை மாதிரி பேசுவேன். அப்போ ஏன்னா பொம்பளை மாதிரி பேசுறவங்க போது அது ஒரு நாள் ரெண்டு நாளும் ஓகே, இது கண்டினியூஸாக ரொம்ப அதிகரிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருந்தாங்கன்னா, அன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப டீஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ இது வந்து எல்லா திருநங்கைக்கும் நடக்கிறது, எல்லா ஆம்பளைங்களும் வந்து திருநங்கையை டீஸ் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. கேவலம் அதனாலேருந்தே நான் வந்து என்ன செய்வேன், யார் இல்லாத ரோட்டில் தான் வருது, சந்து பொந்தில் தான் வருது. ஸோ இப்படி நைட்டில் அவார்ட் ஆகிட்டோம். ஸோ அப்போ வந்து என்னோட ஏரியாவில் தான் அப்பேன்னு ஒரு பையன் இருந்தான், அவரு திருநங்கையாக மாற நேரம். அப்போ அந்த அவர் இன்னைக்கு இருந்துட்டார் அவர், அவர் வந்து மும்பைக்கு போயிட்டு வந்தேன், நான் இன்னைக்கு நல்லா ஆயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நானும் யோசிக்கிறேன், நம்மளும் போயிடலாமா, நம்மளும் போயிட்டு அங்கே அங்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் பாம்பேலலாம் வந்து திருநங்கைகள்லாம் ஜாஸ்தி, நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கும், நம்மளை நேசிக்கா இருப்பாங்க, மோனிஷ் அம்மாவும் நம்மளுக்கு கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டு போயிடலான்ட்டு நினைக்கிற நேரம் எங்கே போகிறதுன்னு தெரியாது. சரி அப்பாவும் விட்டுடலான்னு சொல்லி இவர் பார்த்தா எப்படி செய்கிறாரு, நம்ம எப்படி வாழ முடியும், நம்மளுக்கு ஒரு ஃப்யூச்சர் வேணும்
அப்படின்னு சொல்லி அப்பாவை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வரேன். வீட்டை விட்டு வெளியே வரும்போது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பிச்சை எடுக்கிறேன். பிச்சை எடுத்து அதை பசிக்குது, காசு கொடுங்க, ஏதாவது பண்ணி கொடுங்க, இப்படி ஏதாவது ஒரு பிச்சை எடுத்துட்டு இப்படி பிச்சை எடுத்துட்டு என்ன செய்கிறேன், நைட்டு வந்து அன்னைக்கும் இன்னைக்கும் கவர்மெண்ட் போலீஸ் வந்து பார்க்கில் படுக்க விட மாட்டாங்க. அன்னைக்கு பார்க்குக்கு கேட் இருக்காது, ஆனால் போலீஸ் வாக்கிங் இருக்கும். அப்போது எனக்கு அந்த போகிறது பயம், போலீஸ்காரங்களாம் அடிச்சிருவாங்களோ. ஏற்கனவே ஒரு அடி போலீஸ்காரங்கிட்ட அந்த குவார்டர்ஸ் மேட்டரில் வந்து அடி வாங்கியிருக்கோம். அங்கே குவார்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வீட்டில் வரும்போது ஒரு வாட்டி அடிவம் பயம் வந்துருச்சு எனக்கு. ஓ, போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன சார் பிச்சை எடுக்கிறேன்ட்டு ஒரு பிச்சைக்காரன் படத்தில் எடுத்தார், போய் படுத்துருவார் பக்கத்தில். அவர் அப்போ அந்த பிச்சைக்காரரு சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு யாருமே கேட்கல. அன்னைக்கு வந்து ரைஸ் பேக் வந்து கோணி பையில் தான் வரும், இன்னைக்கு தான் வந்து பிளாஸ்டிக் பை. அந்த கோணி பை வச்சுருந்தாருங்க, அந்த கோணி பை அன்னைக்கெல்லாம் பெருசாக தான் இருந்துச்சு. அதை வந்து இன்னும் பெருசாக இருக்கும், நான் ஒரு 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 பையன் சைஸில் இருக்கும் அந்த பேக்கு. அந்த பேக்கை கட் பண்ணனா டப்பெல்லாம் தெரியும். அந்த கோணி பை எடுத்து எனக்கு போட்டுருக்கு. ரொம்ப நான் நினைக்கிறேன் அது என்னோட தெய்வத்துடன் தான் நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். ஏன்னா வந்து அன்னைக்கு ஆண்டவர் எனக்காக வச்ச தெய்வத்துடன் அன்னைக்கு எனக்கு வந்து உதவி செய்தார் தான் நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கும் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வந்து காலையில் கோணி பையும் கிடையாது, அந்த மனுஷனும் கிடையாது. அட்லீஸ்ட் அன்னைக்கெல்லாம் வந்து பிச்சைக்காரங்க ஒரு அனாதைங்க என்ன செய்வாங்கன்னா ஃப்ரெண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து யாரும் என்ன செய்யறது ஒன்றும் தெரியாமல் பிச்சை எடுத்த காசு இருந்தது. அப்போது என் பெருமாட்டுக்கு 201 பஸ் வரும் தவளை கிடைக்கு, 201 206 இந்த மாதிரி தவளையில் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும். அங்கே ஏறிங்கிட்டு எங்கள் பெருமா வீட்டுக்கு போகிறேன் நான். ஆ, எதுக்குன்னா அப்பா வீட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், அங்கே போய் ஒரு நாய் மாதிரியாவது வீட்டில். இல்லைக்கா இது வந்து ஒரு 4-3-4 வருஷம் வருஷம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயசு. அப்பா கிட்ட ரொம்ப சின்ன வயசுல போனேன். அப்பா வீட்லேயும் ஒரு 4-5 வருஷம் இது வந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டம். அப்பா கிட்ட அப்பா வந்து பெட்ரோல் விட்டுட்டு இவ்வளோ கிலோமீட்டர் தான் ஆக்டிவாக ஆக்கி கொடுத்து இவ்வளோ கிலோமீட்டர் தான் நீ ஓட்டணும், இவ்வளோ தான் கலெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ யாருன்னா வந்து நான் இப்போ இல்லை அப்புறமா வானா அதெல்லாம் கணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்ரபிள், டிவி பார்க்க முடியாது, இஷ்டத்தை சாப்பிட முடியாது, அவர் சொன்ன டைம் தான் வந்து சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது வாழ்க்கை. சரி, இவங்க வீட்டில் போய் அட்லீஸ்ட் வீட்டு வேலை செஞ்சேன் எனக்கு வந்து நான் பெருமாட்டேனும். பெருமா அன்னைக்கு அவ்வளோ வருஷத்தில் பெருமா ஏசப்பா ஏற்றிருக்கிறாங்க. அப்போ பெருமா ஏசப்பா ஏற்றாட்டுலாம் அவன் வீட்டு மாடி மேலே பெருமா சொல்கிறாங்க, எங்கடா வந்த நீ வரக்கூடாது வீட்டுக்கு. இப்போ நான் சொல்கிறேன் பெருமா கால் பிடிச்சி, பெருமா அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பெருமா ப்ளீஸ் பெருமா வீட்டில் எங்கேயாவது ஒரு நாய் மாதிரியான வாழ்ந்த பேர் அப்படின்னு நீ போ எங்கேயாவது போய் நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, உங்கள் அம்மா என்னோட பேசுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது சரி விட எங்கேயாவது போய் பிழைச்சிக்கலான்னு எப்படி திரும்புகிற அவங்க வீட்டில் ஒரு வார்த்தை 29:11. The Lord has a plan and future for you, not to harm you, to prosper you. அப்போ நான் சொல்றேன், பரதேசி மாதிரி ரோட்ல நின்னுக்கிற எனக்கு யாரா வாழ்க்க இருக்கா, யாரா எழுதி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற எங்க பெருமா திரும்பி கூப்பிடுறேன், வாடா. அவர் ரொம்ப சந்தோஷாயிடுச்சு, குடுகுடுன்னு மேல ஓடுறேன். எங்க பெருமா நீ உங்க மாமா ஒயிட் ஃபீல்ட்ல சர்ச் கட்டுறாரா, நீ போய் அந்த சர்ச் கூலி வேலை செஞ்சு பிடிச்சிக்கிறியா அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் சொல்லி எங்க அம்மா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. பிடிஎம்ல இருந்து ஒயிட் ஃபீல் மட்டும் மார்த்தளி அதெல்லாம் போய் சைக்கிள்லேயே எங்க கிணியமா எங்க எங்க மாமா ஒயிட் ஃபீல்ல போய் அங்க கூலி வேலை செய்து கார வேலை செய்து எங்க மாமாவோட எங்க மாமா வந்து பெயிண்ட் வேலை செய்வாரு, பிளஸ் டிரைவரா இருந்து சில காரியங்கள் செய்வாரு. அவரோட கார் கழுவுன கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அப்புறமா அந்த பாத்ரூமோட சிங்க்கு அந்த மாதிரி பிளம்பிங் வேலை பெயிண்டிங் வேலை எல்லா வீட்டும் அவரோடு செஞ்சு அன்னைக்கு சபை கட்டுறதுக்காக கூலி வேலைக்காக இயேசப்பா தேடிட்டு போனோம்னு அவர் எனக்கு தெரிஞ்ச ரசியா மாட்டேன். நீங்க எவ்வளவு இடத்துல சொல்றதுனால அந்த சபை கட்டுறதுக்கு அந்த ஒரு ஒரு ஸ்டெப் வச்சவனாதான் உங்க லைஃப் மாறும். ஓகே, சோ எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க எப்ப சபை கட்ட போறீங்களோ அப்பதான் உங்களோட லைஃபும் மாறும். சபைன்றது ஒரு ஒருத்தரோட லைஃப், ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்ல நீங்க எப்ப போய் கடவுள் அவங்க இருக்கிறாங்கன்ற ஒரு சபை மாதிரி இதுக்கு மேல வந்து எங்க அம்மா வேலை ஸ்டார்ட் பண்றாங்க.
ஏன் அன்னைக்கும் ஏசப்பா எந்த ரீசனுக்காக ஏத்துக்கிட்டேன்னா, எனக்கு அப்பா அம்மா இல்ல, நீ எனக்கு அப்பா அம்மா இருந்த எனக்கு பாசத்தை காமி என்ற இன்னைக்கும் லவ் தான் ஆண்டவர் மேல, பயங்கரமான லவ் அன்னைக்கும் லவ் தான். ஸோ அன்னைக்கு உண்மையுமே ஆண்டவர் ஆராதிக்கும் போதால் எல்லாரும் பாட் பண்ணா என்னை கட்டி குடி, என்னை லவ் பண்ணு, எனக்கு முத்தம் கொடு ஏசப்பா, நான் உன்னை பார்க்கணும், துணியை தொடணும், உனக்கு தாடியை தொடணும், உன் கண் மேல முத்தம் கொடுக்கணும், உன் முடியை நான் தொடணும், உன் கையை தொடணும், உனக்கு எப்படி அடிபட்டுச்சு, வலிக்குதா, ஆராதனை இப்படிதான் நான் அவரை ரசிக்க தெரியும் ஒரு நாளும் ஏதாவது வந்து நம்ம அன்னைக்கெல்லாம் பெருக்கமா செய்யப்பான் ஃபேமஸ் அன்பு கூறுவே இன்னும் அதிகமான கிரேசியா போயிடுவோம், அப்போ என்ன சமையல் கதைலாம் கேட்பேன் இல்லைங்களா, ஸோ ஓ ஆனால் கூப்பரா இருக்கு போல இருக்குது அப்படின்னு எழுந்து ப்ரேயர் பண்றது, மேகத்துல படுக்கிற மாதிரி அப்போ ஏசப்பா வர மாதிரி அந்த மாதிரி நிறைய என்கவுண்டர்ஸ். ஏசப்பா பாதத்தை கழுவி இருக்கிறேன், பாதத்தை கழுவும் போது அவர் எழுந்து எனக்கு கையில மோந்திரம் போடுவார், காலையிலேருந்து பார்த்தா வாட்ச் கட்டினா எப்படி ஒரு மார்க் இருக்கும், மோந்திர மாதிரி ஒரு மார்க் இருக்கும், அது கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடும். அப்போ வந்து நான் அப்பா கையை இப்படி பிடிச்சிருக்கிற மாதிரி நடக்கும், காலையிலேருந்து பார்த்தா உங்களுக்கு வேணும் என்ன என்கிட்ட வீடியோ வச்சிருக்கிறேன், எல்லாம் தண்ணியில ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சா எப்படி அழுவி போயிருக்கும் கை, அந்த மாதிரி ஃபுல்லாவே ஸ்ட்ரிங்க் ஆகும், வெறும் இந்த பார்ட்ஸ் எல்லாம் கிடையாது, வெறும் இந்த பார்ட் மாத்திரம் தான் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா நான் வீடியோ தரேன். எப்படி பயங்கரமான என்கவுண்டர். ஏன் இப்போ ரீசெண்டா கூட நான் கேட்கும் போது என்னோட பர்சனல் ஏஞ்சல்ஸ் யாருன்னு சொல்லும் போது ஒரு ஊழியக்கார் வர்றாருன்னு சொன்னதுல நான் சொல்றேன், நீ ஊழியக்கார் கிட்ட நீ யாரு, அவர் சொல்றாரு நீ எனக்கு தெரியும் நீங்க ஏஞ்சல்ஸ் தான், என்னோட பர்சனல் ஏஞ்சல் தானே, எப்பவுமே ஏன் நீங்க தான் எனக்கு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன எப்படி கண்டுபிடிச்ச, என் உங்க பேர் சொல்லுங்கன்றேன், நான் சொல்றதில்லன்றேன், நான் வசன பிரகாரமா என்ன காட்டுறேன்றேன், அப்ப வசனத்தை போட்டுறாரு நீங்க எனக்கு ஏமாத்தினேன்னு நினைக்காதீங்க, நான் சீக்கிரமா உங்க கண்டுபிடிச்சிருக்கும் போது அப்போ சொல்றேன் சரி என் பேர் நான் எழுதி காட்டுறது போது ஒரு ஸ்லேட் எடுத்து GABI எழுதிட்டேன், அப்பதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஏஞ்சல் கேப்ரியல்னு சொல்லி இப்படி அந்த மாதிரி ஒரு என்கவுண்டர். நேத்து கூட வந்து நான் ஆண்டவர் சமூகத்துல அழுது இருக்கும் போது அப்பா நீங்க வந்து இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அப்போ ரெண்டு சொப்பனும் ஒரே டைம் ஒரு ஏஞ்சல் சொல்றாரு, என் தலைமையில கை வச்சு சொல்றாரு, உத்தம வயசுல வேலையினே இவைகளை காட்டு நீங்க அதிகமா காண்றேன், ஏஞ்சிட்டு வாசல் போட்டு பார்த்து படுற திருப்பி தலைமையில அதே சொப்பனும் எப்படி ஒரே சொப்பனும் ஒரே வாட்டி ரெண்டு வாட்டி வரது சான்சே கிடையாது, ரெண்டு வாட்டி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாரு உத்தம சிறுவர்களை இவைகளை காட்டு நீங்க அதிகமா காண்பாங்கன்னு சொல்லி. இப்படி அங்கேயும் சார்ஜ்ல படுக்கும் போது பயங்கரமான என்கவுண்டர், 3 மணிக்கு எந்த சொல்லிக்கிறது, நைட்ல எந்த சொல்லிக்கிறது, அப்படி அன்னைக்கே நாங்கெல்லாம் வந்து URYIM கேம்ப் பண்ணோம், அங்க ஒருத்தருக்கு கண்ணு மூடி ஜபிக்கும் போது அவருக்கு இங்க ஒரு கட்டி மாதிரி இருந்தது, இந்த கட்டியில அப்படியே மூவ் ஆகும் டக்கு டக்கு டக்குன்னு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இன்னும் அப்பா சம்பந்தத்துல குரோத் நிறைய ஆச்சு, ஆனா அந்த ஸ்பிரிட் எனக்கு இன்னும் இருந்து பைபிள் போட்டுருவேன். அன்னைக்கெல்லாம் வந்து கலர் கலரா ஒரு 15-20
கலர் பெயிண்ட் மாதிரி இருக்கும், அதை மூடி ஓப்பன் பண்ணிட்டு பொட்டு வைக்கிறது, அதில் கண்ணுமை போடுறது. அப்புறமா வந்து கம்பல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கம்பல் அன்னைக்கெல்லாம் வந்து பிட்டில் இருக்கிற ரோட்டில் இருக்கிற கம்பல் தான் டிசைன்ஸ் இருக்கும், அந்த டிசைன் மை டபல் தொட்டு இங்கே வைக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்வேன். பட் ஆண்டவர் சமயத்தில் அன்பது ஆசை இருக்கும். அப்படி என்னோட ஊழியக்கார் தான் எனக்கு வந்து ஜெபம் பண்ணி ஞானசனம் கொடுத்து விடுதலை செய்தார். அவர் விடுதலை செஞ்சு சொல்லிட்டவங்க தான் எனக்கு இந்த ஸ்பிரிட் இருக்கிறதே தெரியும். இது மட்டும் வந்து இது ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு குணம் தான் நினைச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ எப்படி விடுதலை செய்கிறாரு? அப்புறமா வந்து மம்மி வந்து எனக்கு தெரியாமல் இந்தியாவுக்கு வந்து வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்புறமா எங்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்போ எங்கே கூடும்போது நான் வந்து என்ன செய்யறேன், அப்போ அந்த டைமில் வந்து ஒயிட் ஃபீல்ட் ஜூம் நெட்னா எல்லாருக்கும் இன்னைக்கும் அந்த ஜூம் நெட் இன்டர்நெட் கஃபே கிடையாது, இன்னைக்கும் இருக்கும். அங்கே போயிட்டு கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ணுறேன் வேலை, கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ணுறது பெருக்கி தொடச்சுன்னா எனக்கு வந்து 1200 ரூபா தருவாங்க, மதியம் சாப்பாடு தருவாங்க. அந்த ஆண்டி பேர் செலினா ஆண்டின்னு சொல்லி இன்னைக்கும் இருக்கிறாங்க. அந்த ஆண்டி வந்து எனக்கு அன்னைக்கு நல்லா அன்னைக்கும் அவங்க தாய் போல பார்த்துட்டேன். அன்னைக்கு வந்து ஏமாத்துறது ஸ்டாப் பண்ணுறேன், பொய் சொல்றது ஸ்டாப் பண்ணுறேன், கெட்ட பேச்சு ஸ்டாப் பண்ணுறேன், எரிச்சல் ஸ்டாப் பண்ணுறேன். ஆண்டவர் இயேசுப்பா பிடிக்காதது எல்லாமே அப்போ எங்கள் வீட்டிலே இருக்கிறாரு, என் மாமா இருக்கிறாரு இல்லையா, அவர் சொல்லுவார் இப்படிலாம் செஞ்சுன்னா இயேசுப்பா கூட பேச மாட்டேன்னா ஸ்டாப் பண்ணிடுவார், இதெல்லாம் செஞ்சுன்னா அப்பா அவனை கொஞ்சம் மாட்டாரு பண்ண மாட்டேன்னா பயந்து பயந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். எப்படியாவது அவரை நெருங்கினா அவரை பார்த்து ஆமாம் அந்த பாசம் தான் ஆண்டவர் மேல எனக்கு நிறைய ஒரு டீப் லவ் கொடுத்துருந்து. அதாவது வந்து இன்னைக்கும் அன்னைக்கு வந்து அம்மா பத்தி எதனா சொன்னாங்கன்னா அம்மா வரமாட்டாங்கன்னா பயந்து நம்ம சாப்பிடுவோம் தெரியுங்களா. இப்போ வந்து நான் டாடி சொல்கிறேன் டாடி வீட்டுக்கு வராதுன்னு சொன்னால் இந்த பசங்க பயந்து சாப்பிடுவாங்க, உன்னை ஹாஸ்டலில் எடுத்து போய் விட்டுறேன், உன்னை ஹாஸ்டலில் விட்டுறேன்னா பயந்து எப்படி பசங்க சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் பேச மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா பயம். இப்போ எப்படி இருக்கிறனால தான் அந்த பசங்களோடு நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பசங்க கேம்ஸ் ஆடுறதுக்காக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. அங்கே படிக்கவும் அந்த பிள்ளைங்களோடு இங்கிலீஷ் பேசவும் கற்றுக்கணும் தான். இன்றைக்கும் நான் 7ஆம் கிளாஸ் ஃபெயில், எனக்கு அவ்வளோ படிக்க வராது, ஆனால் வேதத்தை மாத்திரம் அக்யூரேட்டாக படிப்பேன். இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் ப்ரீச்சிங், இங்கிலீஷ் தான் பேசுவேன், அக்யூரேட்டாக படிப்பேன். அன்றைக்கி அந்த பசங்களோட ஆண்டவர் என்னை ட்ரெயின் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி நான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பேச முடியாத கருவஸ் இருக்குது. அதாவது வந்து மோசைக்கு வந்து அன்றைக்கி அந்த லெவலில் இருந்தால் வந்து அவர் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அங்கே வந்து அந்த ஆடு மாடோடு ஒரு மாதிரி போயிட்டாரு. ஸோ அப்படி நேரத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு அம்மா வந்திருந்தோம் லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு ஒரு ஸ்டெப்பாக எடுக்கிறோம். அதுதான் வந்து என்ன செய்யணும்னா நான் வந்து பூமா பிராண்டில் ஸ்டாஃபாக தமிழ்நெல்லியில் ஃபஸ்ட்டு பவர் லைஃப் ஸ்டைல்ன்ற கம்பெனியில் வந்து நான் பூமாவில் வேலை செய்கிறேன், பிரேக்கர் ரோட்டில் வேலை செஞ்சுருக்கிறேன் ஸ்டாஃபாக. இங்கே ஏன்னா இங்கிலீஷ் பேசினா போதும், அன்னைக்கெல்லாம் வந்து படிக்கிறது தேவையில்லை, இங்கிலீஷ் பேசும். இன்னைக்கு தான் வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்குறாங்க, அந்த சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. இது 2009 ஸ்டார்ட் ஆனது. 2009 to 2018 லாக்டவுன் மட்டும் நான் ரீட்டைல் வேலை செஞ்சிருக்கேன். ஓகே சரி, உங்களோட லைஃப் வந்துட்டு இப்போ இவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே அனுபவிச்சிருக்கிறீங்க, ஒரு ஸ்கிராப்ல இருந்து ஒரு லெவலுக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்க வந்திருக்கிறது வந்துட்டு கம்பெனியில் வேலை செய்யற வரைக்கும், ஸோ நெக்ஸ்ட் உங்களோட லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு உங்களோட கல்யாணம் பிள்ளைங்க அவங்களோட லைஃப்பை பற்றி நீங்க ஷேர் பண்ண போறீங்க. கண்டிப்பா. ஓகே, ஸோ அதுக்காக